ஃபைனல் ஸ்கோர் கிளம்பியாச்சுங்க. ஒரு ஃபால்ஸ்க்கு போகிறோம், பாப்போம் அங்கே போயிட்டு குளிப்போம்னு நினைக்கிறேன். செம்ம என்ஜாய் பண்ணலாம். பசங்க எல்லாம் கிளம்பிட்டானுங்க, லைனாக நிற்கிறாங்க, நம்மளுக்கு தான் வெயிட்டிங்க. இன்னும் இவன் தான் பத்து பைசா ரேடர். ஃபால்ஸுக்கு போகிறோம் என்ன சொல்கிற? ஓகே ஓகே. இங்கேருந்து அப்படியே ரூம்லேருந்து வரும்போதே ஆஃப் ரோடிங் தான் கைஸ், அப்படியே பண்ணின்னு வர வேண்டியதான். சிக்ஸ் ஸ்குவாட் நம்ம வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். ஃபால்ஸுக்கு தான் போகிறோம், சும்மாவே நம்ம ஃபன் பண்ணுவோம். ஃபால்ஸுக்கு போனால் சொல்லவா தேவை, ஃபன் பண்ண வேண்டியது தான். ஏடா விழுந்துட போறடா, பார்த்து போடா, சைக்கோ சைக்கோவா இருக்கானுங்க. வாடா வாடா போகலாம். ஏய் லாஸ்டாக வரவன் தான் வந்து கேட்டை சாத்திட்டு வரணும், அவனுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற, அப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இதுலேருந்து அப்படியே ஜல்லி சரிக்கணும் தான் கூட அவ்வளோதான் போல. நேற்றே நைட்டு நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் பக்கத்தில் போயிட்டு, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். இங்கே வழிக்கின்னு உள்ளே வந்துருப்போம் கைஸ். நல்ல வேலை நம்ப வேண்டிய திரு போல் ஃப்ரெண்டோட ஆர்டிஆர் எடுத்துகிட்டு போனோம். டப்புன்னு ஃப்ரெண்டு வழுக்கிட்டு வழுக்கி நானும் முன்னாடி மீட்டிஆர் ஓட்டிகிட்டு போகிறோம்ல, அவனும் தான் வேற கொஞ்சம் பல்பியாக இருப்பானா, நல்லா குண்டாக இருப்பானா. வழுக்கணுன்னு என்ன பண்ணுறது, அடி கீழே காலை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி தப்பிச்சிட்டோம். ரெண்டு பேருக்குமே அடியில், அது வரைக்கும் பரவாயில்ல, ஏதோ காட் கிரேஸ், தப்பிச்சிட்டோம் நேற்று நைட்டு. பரவாயில்லைங்க, அப்படியே விட்டுடலாம், அதெல்லாம் விட்டுடலாம். இப்போ போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறோம், வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம். ஃபால்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல கவுஞ்சில் இருக்குன்னு, அதுவும் கவுஞ்சில் தான் இருக்குது. சிசி ஸ்குவாட் நம்ம வந்து அப்படியே பசங்க கூட போகிறோம். நீங்கள் ஹெல்மெட் எங்கேன்னு கேட்டுறாதீங்க, ஹெல்மெட் வந்து நாங்கள் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் போகிறோம், அதுக்கு ஹெல்மெட் போடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பரவாயில்ல, கேட்குறது நியாயம் தான், அது வந்து தப்பு தான், தப்பு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து எதுக்குங்க, இது சேஃப்டி தான் இந்த பிளேஸு, அதனால் ஒரு 2 பைக் மட்டும் போடலை, அவங்களுக்கு தலைவலிக்குது அப்புறம் அங்கே போய் குளிக்க முடியாது அப்படி சொன்னானுங்க. சரி ஓகே, அதேமாரி குளிக்கிற இடத்துல போயிட்டு ஹெல்மெட்லாம் எங்கே வைக்கிறது, சேஃப்டி இல்லை இல்லையா, ஹெல்மெட் வேறு காஸ்ட்லி எல்லாமே. நாங்கள் வச்சுக்கிறது ஃபுல்லாகவே வந்து 4000 அந்தமாரி, அப்புறம் அதுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனைங்க. அதனால் வந்து எதுக்கு, இங்கே தான் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, போலீஸுக்குன்னு சொல்லலை. எங்கே போனாலும் ஹெல்மெட் மஸ்ட்டுங்க, ஹெல்மெட் மஸ்ட்டு தான். ஆனால் நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தானே போகிறோம், பக்கத்துலேயே தான், அதனால் அதுக்கு ஹெல்மெட் தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால் பசங்க வந்து கேட்டு வச்சிட்டானுங்க, அது தப்பு தான், தப்பு இல்லை நான் சொல்லலை, அதை விட்டுருங்க. நம்ம வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு என்னங்க நின்ட்டாங்க, ஓ கார் வருதா, கார் லைனாக வந்துனே இருக்குது டாடா ஆக்சுவலாக. நம்ம பசங்க வேறு டவுசர்லாம் போட்டு வெறியாக இருக்கானுங்க, அப்படியே ஏதோ இதுக்கு போகிற மாரி, பீச்சுக்கு போகிற மாரி போகிறானுங்க. பாண்டிச்சேரிலலாம் பீச்சில் எப்படி இருந்தோம் அங்கே பாருங்கள், என்ன அதுனே தெரில, அது வண்டி ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க, பரவாயில்ல நல்லாயிருக்கு. அது போலீஸ்கிட்ட மாட்டது வரையும் தம் நான் நல்லா இருப்பான். ஜாலியாக போயிட்டு அப்படியே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபால்ஸில் குளிப்போம்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு லைட்டாக கோல்டாக இருக்குன்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே part 1 சொல்லியிருப்பேன், எனக்கு கோல்டாக இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் உங்களுக்காக குளிக்கிறேங்க, மைண்ட் செட் ஆகிடுச்சு, உங்களுக்காக குளிக்கிற சிசி ஸ்குவாட். எல்லாம் வந்து சிசி ஸ்குவாடுக்காக தான். கொஞ்சம் புதுசாக சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு இல்லை, வியூஸ் மூலம் தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு, சப்ஸ்கிரைபே இல்லை. ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்படி ஜாலியாக நம்ம மட்டும் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், போயிட்டு ஜாலியாக குளிக்கலாம். அங்கே ஃபன் நிறையா இருக்குங்க, அங்கே போயிட்டு ஸ்பீக்கர் எல்லாத்துட்டு வந்திருக்கோம், அங்கே போயிட்டு சாங் போட்டு டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி பிளான் சொல்லியிருக்கானுங்க. அப்படியே நம்ம முன்னாடி போயிடலாம் போயிட்டு, ஏன்னா எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது குஷியாக இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு. அப்படியே போகலாங்க, நான் வந்து ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தேன் part 1 part 2 நிறைய டைம் சொல்லியிருப்பேன். கவுஞ்சியில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வரமாக போயிருந்தேன், அங்கே தான் குளித்தேன், ஜாலியாக இருந்தது. அப்போ வந்து சீசனுங்க, இங்கே இப்போயாச்சும் பரவாயில்ல, லைட்டாக தான் சில்னஸ் இருக்குது ஓகேங்களா, இப்போ பாதிக்கு பாதி சில்னஸ் இருக்குது. அப்போ வந்து ஃபுல்லாகவே சில்னஸ் தான், ஃபுல் கிளைமேட்டில் வந்துட்டேன்னா அப்போ வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன், கிளைமேட்டில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன்னா செம்ம சில்லு. என்ன பண்ணுறது, நம்ம என்ஜாய்மெண்ட் தானே நம்மளுக்கு முக்கியம், வருஷத்தில் ஒரு டைம் தானே, அதனால் டப்புன்னு இறங்கிட்டேன், யோசிக்காப்பேன், அவ்வளோ செம்ம சில்லுன்னுதுங்க. திருப்பி வெளிலையே வரலை நான், உள்ளே இறங்கினோடனே, ஏன்னா வெளில வந்தால் குளிரும் இல்லை, அதனால் வெளிலையே வரலை. அதேமாரி தாங்க இப்போ வந்து அந்தளவுக்கு சில்னஸ் இருக்காது. நம்ம வந்து எதில் இருந்தாலும் சிசி ஸ்குவாட் நம்ம வந்து அப்படியே பூந்து விளையாடுறோங்க, வேறு லெவலில் பண்ணுறோம். நம்ம இப்போ போயிட்டு சில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, சில்லுன்னு இல்லைனாலும் பரவாயில்ல, சில்லுன்னு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது தான், சில்லுன்னு இருந்தாலும் குளிக்கிறோம். நம்ம வந்து எடுத்து வீடியோ போடுறோங்க, மாஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ போயிட்டு நிறையா ஃபன் பண்ணுறோங்க, பசங்களை வச்சு நிறையா ஃபன் பண்ண போகிறோம். கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆமாம் கிட்ட வந்துட்டோங்க. அடே இங்கே இந்த மலை தான், இப்படி பாதிலே ஏறினாலே அது கீழே ஃபால்ஸ் தான் போகும், வேறு லெவலில் இருக்கும். அதேமாரி வந்து ஒரு ட்ரெக்கிங் மாரி தாங்க இருக்கும், நடந்து தான் போக முடியும். அந்த நம்ம என்னங்க நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டான், இங்கே தான் இங்கே ஃபால்ஸு. அப்படியே இருங்க, பைக்கை பார்க் போட்டு
அப்படியே ஜாலியாக நம்ம வந்து கீழே இறங்கி அங்கே லாஸ்ட்டுக்கு கீழே தெரியுதுங்களா, அங்கே போனோம் நம்ம. அப்படியே இங்கே பைக்கு எல்லாரும் பசங்க வந்தானே, அப்படியே இங்கேயே பார்க்க போட்டு நம்ம கீழே போயிடலாம். இன்னொருத்தன் வந்துட்டான், ஹலோ சிசி ஸ்குவாட், ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். பைக் எல்லாத்தையும் அப்படியே வெளில பார்க் பண்ணிட்டு ஃபால்ஸ் வந்து அங்கே லாஸ்ட்டு கீழே இருங்க வரேன். கீழே இருக்குது ஃபால்ஸு, நான் வந்து கீழே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போகிறேன்னு பாருங்க. ஃபாரஸ்ட் ஏரியாங்க இது ஃபுல்லாகவே, ஃபாரஸ்ட் ஏரியா தான், நடக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு இழுசு மாதிரி. இங்கே பாருங்கள் கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில, அது ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, அந்த பள்ளத்துக்கு தான் இப்போ போனோம். நம்ம பசங்க எல்லாருமே கீழே போயிட்டாங்க, இப்போ நம்ம மட்டும் தான் லாஸ் ஆகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மோட்டோ லாக் பண்ணுறோம்ல, நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணாம்னு சொன்னானுங்க. சரி எதுக்கு வேணாம், நம்ம லாஸ்ட்டாகவே நம்ம மோட்டோ லாக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக லாஸ்ட்டாகவே வராங்க. நம்ம பசங்க பாருங்க நடந்து போகிறாங்க பாருங்க மேலே. ஓகே சிஸ் ஸ்குவாட், நான் வந்து கிட்ட போயிட்டு ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்து விலாக் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் வேகமாக போனோம், அதனால் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து கிட்ட போயிட்டு நான் வந்து காட்டுறேன் ஓகேங்களா. இஸ் வாட், நம்ம ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம், உங்களுக்கு சவுண்டு கேட்குதானேன்னு தெரியல. இங்கே பாருங்கள் அப்படியே கீழே பாருங்கள், கீழே ஃபுல்லாக ஃபால்ஸ் தான். எப்படி சொல்கிறது, ஒரு ஓடை மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம பசங்க பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு பொறுமையாக நடந்து போகிறாங்க. ஹாய் 10 பைசா ரைடர், அவனும் லாக் பண்ணினே இருக்கான். அப்படியே கீழே போகலாங்க, நிறைய அட்வென்ச்சர்ஸுங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தீங்கன்னா ரொம்ப தொல்லை இதில் நடந்து போகிறதுக்கு. இங்கே பாருங்கள் நம்ம பசங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. ம், எப்படி இருக்கு நடந்து போ, வழுக்குதா கீழே பாருங்கள் சொல்லு. ஃபுல்லாக வழுக்குது காய்ச்சு, இதில் பார்த்து வாங்க. இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு ஆனால் நடந்து போகிறது. பல கஷ்டங்களை பட்ட ஒரு எவனான ஃபீல் இருக்குங்க பாருங்க. இங்க பிளேஸ் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. நம்ம பசங்க எல்லாம் சுனில் ஓய் மேல ஆய் சொல்லு. நம்ம பசங்க எல்லாம் கீழே போயிட்டாங்க, என்ஜாய் பண்றாங்க எல்லாம் கீழே போயிட்டு. இதுல தாங்க போறோம், அடை கீழே போயிட்டே இருக்கலாம். ஃபால்ஸ் கீழே போயிட்டு நம்ம ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ண போறோம். பத்து பைசா ரைடர் கேக்குதா, நல்லா இருக்கும். ஆமா ஆமா மாரி தானே நடந்தப்போ. அச்சா எப்படி இருக்கு நடக்குது, நல்லா இருக்கு ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பேசிட்டு வரக்கூடாது, பொறுமையா வரணும். எங்க போறான் கைஸ், எங்க போறான் மாப்பிள்ள, எங்க போற மாப்பிள்ள, அட்வென்ச்சரா மேன் வெர்சஸ் வேர்ல்ட், மேன் வெர்சஸ் வேர்ல்டுங்க ஏதோ பண்றான். ஓ போட்டோ ஷூட், போட்டோ ஷூட்டுக்கால எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி போன, போட்டோ ஷூட் போயிருக்கானுங்க. நம்ம பசங்க எல்லாம் நடந்து பேகமா போயிட்டானுங்க, நிறைய பேர் ரெடியா வர்றோம். என்ஜாய் பண்றோம், நம்ம ஜாலியா போயிடலாம். இந்த விலாகில் மேபி நான் எதுவுமே கட் பண்ணி போட மாட்டேங்க, அப்படியே நம்ம பண்ணதான் எடுத்து போடுவேன். ரொம்ப அட்வென்ச்சருங்க ஆனால், எவ்வளோ கஷ்டப்பட்டு வரமோ ஆனால் அவ்வளோ நல்ல பிளேஸுங்க இது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் வந்த பாதையிலே தெரியும், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும்.
பாருங்க ஒரு அழகு ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதுக்கு கீழே தான் ஃபால்ஸ் இருக்கு, அதுக்கு கீழே தான் இங்கே ஃபால்ஸ் இருக்கு. ஒரு அழகு கிட்ட வந்துட்டோம். அப்படியே வந்த வழியை பாருங்க பின்னாடி, வேற லெவலில் இருக்குல்ல. பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க வராங்க, ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு போனால் தானே அதுக்கு பலன் கிடைக்கும். இருங்க வரேன். இங்கே வந்து ஜம்ப் பண்ணணுமா? இங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணணும் கைஸ், ஒரு 3 feet கிட்ட கீழே ஜம்ப் பண்ணணும். வந்துட்டோம், ஆனால் ரொம்ப கிட்ட வந்துட்டோங்க. எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இங்கே தாங்க குளிக்க போகிறோம், ஆனால் அங்கே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு போனோம். அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் போயிட்டு குரங்கு மாரி ஆடிட்டு இருக்கான். போ, நான் வரேன். இப்ப பாருங்க அவன் நந்த வரத பாருங்க, ஏறி வருவான் பாருங்க. உண்மை சத்தீஷே பாத்து வா. வந்துட்டோங்க, கிட்ட வந்துட்டோங்க. வந்ததுக்கு பெரிய அட்வென்ச்சருங்க இது. கிட்ட வர வர ரொம்ப டஃப்பாக இருக்கு பிளேஸ்லாம். இங்கே பாருங்க இதெல்லாம் எப்படிங்க இறங்கி வரது. ஆனால் வந்து ஃபால்ஸு பாருங்க, குளிக்கிறதுக்கு நல்ல ஃபால்ஸுங்க இது. செம்ம என்ஜாய் பண்ணலாம், வேற லெவலுங்க. ப்ளீஸ் பார், நம்ம பசங்க இங்கே தான் குளிக்க போகிறானுங்க. ஆனால் நான் கொஞ்சம் அட்வென்ச்சராக கொஞ்சம் இறங்கி போய்ட்டு உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறேன். அந்த பாறைக்கு பின்னாடி போயிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு பிளேஸ்ன்னு. ஸ்பாட் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொஞ்சம் அட்வென்ச்சர்லாம் ஃபேஸ் பண்ணி நடந்து வந்தோம். அதுக்கு பலனாக பாருங்கள், நாங்கள் எங்கேருந்து நடந்து வந்தோம்னா மேலேருந்து அங்கே நடந்து வந்தோம் கவுஞ்சிலேருந்து. இப்போ அதுக்கு அப்படியே பாருங்கள் பலனாக பாருங்கள், வியூவை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. வியூ பின்னாடி வியூ வேறு லெவலில் இருக்குது. டிஃபிட் ஸ்குவாட் ஃபைனலாக குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கானுங்க பாருங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுறானுங்க. ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் என்ஜாய் பண்ணுறாங்க. மழை வர லைட்டாக வர மாதிரி இருக்குங்க, கிளைமேட் மாறிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது. அப்படியே பின்னாடி வியூ பாருங்கள், வியூவும் அப்படியே ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, கிளைமேட் மாறிட்டே இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் ரூமுக்கு போகிறோம், ரூமுக்கு போய்ட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். ஹலோ டிஃபிட் ஸ்குவாட், ஃபைனலாக ரூமுக்கு வந்துட்டோம். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, லைட்டாக மழை பெஞ்சிதுங்க, மழையில் நினச்சிட்டேன், ஃபுல்லாக தலை வலிக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு எங்கேயாவது போகிறோன்னா வீடியோ போடுவோம். பை பை, டாடா, சி யூ.